நீ போன அப்புறம் ஏன் வாழணும்னு நினைச்சேன், ஆனா வாழ்றதுக்கு காரணமே வா. இருபது நிமிஷம் சரி டைம் ஆச்சுடா, வா சாமி கும்பிட்டு போலாம். பேக போடு. வாட்டர் பாட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? சாப்பாடு சரி, வா போலாம். இன்னைக்கு மிச்ச வைக்காம சாப்பிடு, பார்த்து போடா. என்னம்மா 5000 கொடுத்தியா? தர மாட்டேனா? 5000 அப்புறம் தரேன். அந்த பொண்ணு தான் 5000 கேட்கதில்ல, கொடுத்துடலாம்லப்பா. ஆமா, ஒரு பொண்ணுனா போதும், நியாயம் கேட்க வந்துடுவாங்க. தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வர லேட் ஆயிடுச்சுமா. சரி, உள்ள போய் விளைய பார். என்ன யோசிச்சிட்டு இருக்க? உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அவங்க சொல்றதுக்காகவாது நல்லா இருக்க மாட்டேமான்னு காசு கொடுப்பேன். என் தம்பிக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சு மிட்டாய் வாங்குவேன். நல்லா பேசுற. வரம்மா. டே என்னடா, ஸ்கூல் முடிஞ்சு சீக்கிரம் வந்துட்டியா? இப்பதான் வந்தேன். சரி விளாடு, அக்கா உள்ள போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பாண்டி வா. ஐயா போஸ்ட். நஷ்டஈடாக்கு ரூபாய் 5000 அவருக்கு தர வேண்டிய 5 ரூபாயும் சேர்த்து 5500 ரூபாயாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதை தவறினால் சட்ட ரீதியாக தங்கள் மீது வழக்கு தொடர வேண்டிய நிலைமை ஏற்படும்.
was a summer night. Dharanya had her supper and ran towards her room. அக்கா இங்க பாருங்கா. ஏக்கா சிரிக்கிற? பொண்ணு தான் 5 ரூபா கேட்கறதில்ல, கொடுத்துடலாம்லப்பா.